வந்து அவனை வந்து நீ படுறா படுறா படுறான்னு சொன்னாக்க அவன் பேரில் வெறுப்பு தான் வரும், அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைஞ்சி போயிடும். இது கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார், நஷ்டபுத்திர கதாசனன்றது. புத்திரனை பற்றி எப்பவுமே எதுவுமே பேசாதே, எதுவுமே பேசக்கூடாது, பேச முடியாதுன்னு மூணு விதமாக வைக்கான்னு சொல்கிறார். பேசாதேன்னு சொல்கிறாருன்னா அவனை பற்றி ஒஸ்தியாக பேசினா அவனுக்கு கர்வம் வரும், மட்டமாக பேசினா டிஜெக்ஷன் வரும். அடுத்தது பேச முடியாதுன்றார். பேச முடியாதுன்னா என்னன்னா அந்த பையனை பற்றி பேசும்போது உன்னுடைய அறிவு வேலை செய்யாது, பிரெயின் வில் ஷட் டவுன். உன்னுடைய எமோஷன்ஸ், உன்னுடைய இருதயம் தான் வேலை செய்யும். அந்த எமோஷ்னலி ட்ரிவன் டிசிஷன் வில் பி ராங்ன்றார். ஸோ அந்த எமோஷனல் வந்து உங்களுக்கு உபயோகப்படாது, இட் வில் நாட் பி ரேஷனல். அடுத்தது வந்து பேசக்கூடாதுன்றார். ஏன் பேசக்கூடாதுன்னா நீ பேசுறதுக்கு லாய்க்கு இல்லைன்றார். என்ன நான் பெத்த பையனும் நான் பேசுறதுக்கு லாய்க்கு இல்லையா? எஸ். ஏன்னா உங்களுடைய மகனோ மகளோ இந்த பூலோகத்தில் பறக்கணும்னு சொல்லி வேண்டி உங்கள்கிட்ட வந்து, அம்மா அப்பா நான் இந்த பூலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என்ன நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்று விடணும் அப்படின்னு யாரும் பிரார்த்தனை பண்ணுறதில்ல. நீங்கள் தான் அவர் இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய சுவார்த்தம், உங்களுடைய வம்சவிருத்தி, உங்களுடைய க்ஷேமத்துக்கு தான் அவரை கொண்டு வந்திருக்கீங்க. செல்ஃபிஷ். ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன லாய்க்குன்னு கேட்குறது. இது திருதராஷ்டிரன் சம்பவங்களில் ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்ட்ராக்ட். இதெல்லாம் லைஃபுக்கு சொல்லிக்கிற பாடங்கள். இது இங்கே குறிப்பிடறதுக்கு என்ன காரணம்னா, நவகிரக க்ஷேத்திரம் போங்க, ஆலங்குடி போய் குருவை சேருங்க, குரு யாகம் பண்ணுங்கள், குருவை வந்து தியானம் பண்ணுங்கள், வியாழக்கிழமையில் குருவனுடைய வளம் வாங்க, சோஸ்திரம் சொல்லுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் கூட இந்த ப்ராக்டிக்கல் அண்ட் ப்ராக்மேட்டிக் லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து இப்போ இல்லை. இப்போ யாருனா கேட்டால் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால், எஸ் எஸ் அண்ட் காட் ஃபியரிங்ன்றாங்க. காட் ஃபியரிங்னா ஒழுக்கமாக இல்லை, நல்லவும் இல்லைன்னு அர்த்தம். காட் லவிங்னு ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறோம். அப்போ காட் லவிங் கான்செப்டுக்கும் காட் ஃபீரிங் கான்செப்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருப்பாரு. அது ஸ்பான்டேனியஸாக வெளியில் வந்துடுறது உண்மை. பயத்தினால்தான் இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம். பயத்தினால்தான் இந்த மாதிரி யாகங்கள்லாம் நிறைய பேர் சேர்ந்துக்கிறோம். பயத்தினால்தான் நம்ம பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கோம். இந்த கடவுள் பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள் யஜ்யங்கள் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் என்னன்னா ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு வந்து சமையல் பண்ணி சாப்பிடலாம், ஆனால் நெருப்பை சாப்பிடக்கூடாது. அந்த நெருப்பு வந்து நம்ம குளிர் காயலாம், அதில் போய் உழுந்து சாகக்கூடாது. அப்போ அந்த அக்னி மாதிரி இந்த ஆன்மீக விஷயம், ஆன்மீக விஷயத்தை தூரத்துலேருந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. மகான் மாது மங்கைன்னு உண்டு, இதெல்லாம் கிட்ட போகக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. மகான்கிட்ட வந்து நீங்கள் தூரத்துலேருந்து சேவிக்கலாம், இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிக்கு வந்தால் அவர்கிட்ட ஆசீர்வாதம் பார்த்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அவரை நெருங்கி பார்த்தீங்களான்னா போச்சு, அவருடைய துராச்சாரங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும், அந்த மரியாதையே போயிடும். ஸோ அவங்கள தூரத்தில் வெயின்றாங்க. இப்போ நிறைய பேர் துட்டு கொடுத்து ஆச்சாரியனை வீட்டுக்கு வாண்டுறாங்க, தோலோத்சவன்றாங்க. அதெல்லாம் சாஸ்திர விருத்தம். அவர் வீட்டுக்கு வந்தால் அவருக்கும் ஆகாது, வீட்டுக்கும் ஆகாது. ஸோ அவங்களெல்லாம் தூரம் வைக்கணும். மலை மவுண்டன், மவுண்டன் வந்து தூரத்துலேருந்து பார்த்தா பச்சை பசேல்னு நன்னா ஜோராக அழகாக இருக்கும், அழகாக ரசிச்சுன்னு போகும். இப்போ திருப்பதி போச்சே, அந்த காட் ரோட்டில் போச்சே, சைடில் பார்த்தா அற்புதமான மலைகள்லாம் காட்சியளிக்கும். அப்போவே நமக்கு பகவானுடைய அனுகிரகம் மனசில் வர ஆரம்பிச்சிடும். அந்த அற்புதமான காட்சியை அங்கேயே விட்டு போனமே தவிர காரை நிறுத்திட்டு நான் அதுக்கிட்ட போய் பார்க்குறேன்னா அங்கே திட்டு திட்டாக தெரியும். நிறைய கல் முள்ளுமாக இருக்கும், காலில் அடிபட்டுப்பீங்க, சே இது என்னடா மலைன்ட்டு வந்துருவீங்க. அதனால் அந்த மலையை வந்து தூரத்துலேருந்து சேவிங்க. மாது, ஒரு ஸ்திரீயை வந்து தூரத்துலேருந்து சேவிக்கணும். அந்த ஸ்திரீயை வந்து நம்ம ஆலிங்கனம் பண்ணிக்கூடாது, கிட்டப்போகக்கூடாது, அது தோஷம்னு சொல்கிறது. அதே இதெல்லாம் நம்ம வந்து கடவுளையும் அப்படி தான் வைக்கணும். கடவுளை என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்போ பார் பூஜை பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அது பாமரர்களுக்கு ஏற்பட்டது அடிப்படையில், அது பண்டிதர்களுக்கோ படித்தவங்களுக்கோ சாஸ்திரஜர்களுக்கோ சிவனுடைய பரம்பிடிச்ச பாதத்தை பிடிச்சிருந்தவங்களுக்கோ விஷ்ணுவனுடைய பாதத்தை பிடிச்சவங்களோ கிடையாது. ஜோசியமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, சாஸ்திரங்களும் கிடையாது, பரிகாரம் கிடையாது. அது முடியலன்றதுனால இதெல்லாம் நம்ம ரிசார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்துட்டோம், ஒழுங்காக சாப்பிட்றோம், நல்ல ஆச்சார அனுஷ்டானமாக இருக்கோம்,
அது வந்து நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். நீ கோயில் பக்கம் போக வேண்டாம், டாக்டர் பக்கம் போக வேண்டாம். அதே மாதிரி ஆன்மீகமாக வளரும். தப்பு தண்டாலாம் பண்ணாமல் இருக்கும், பாபங்கள் பண்ணாமல் இருக்கும், பிரத்தியாரை வந்து நோவடிக்காமல் இருக்கும், சமுதாயத்துக்கு நல்லவனாக இருக்கும், ஹிதமாக இருக்கும். அது வந்து கோவிலுக்கே போக வேண்டாம். இதெல்லாம் பண்ணாமல் தான் அங்கே போகிறோம். அங்கே போய் சும்மா இருக்குமா, அங்கேயும் அடித்தடி சண்டையெல்லாம் போடுறோம். அங்கே ஒருத்த முன்னால் போயிட்டோம்னா அவன் ஐயோ பயம், இங்கே கஷ்டமாலும் சாவுகிறாய்க்கு. அப்போ அந்த அந்த வார்த்தையெல்லாம் அங்கே சொல்லிவிட்டு அங்கே நீ போனீங்கன்னா உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஸோ அங்கே போச்சு அவனுடைய மனத்தை பவித்திரம் பண்ணணும். அது பண்ணுறது இல்லை. அதனால தான் வந்து நமக்கு கோயிலில் வந்து நிறைய வளர்ச்சி இருக்குது, நிறைய கும்பல் வருது, உண்டியெல்லாம் ரொம்ப வழியிருது. சின்ன சின்ன கோயில் கூட வந்து திருட்டு போச்சு, அதில் 4 லட்சம் இருந்தது, 5 லட்சம் இருந்ததுன்னு பேப்பரில் வருது. குக்கிராமங்களில் இருக்கிற கோயிலுக்கு அப்போ திருப்பதியிலலாம் எவ்வளோ வழியும் பாருங்கள். அப்போ அந்த காசு நிறைய வருது, கோயிலுக்கு போகிறவங்க எண்ணிக்கை நிறைய இருக்குது, கோயிலெலாம் நல்ல வளர்ச்சி அடையிறது, நிறைய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், நிறைய புனருத்தாரணம் பண்ணுறோம், நிறைய ஜீர்ணோத்தாரணம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதனுடைய பர்பஸ் சர்வாச்சா இல்லை. அந்த கோயிலுக்கு போகிறதுல மனசு நிம்மதி வர்றதில்லை, நம்முடைய க்ஷேமங்கள் விருதியாகிறதில்லை, ஆரோக்கியம் இருக்கிறதில்லை, அதில் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் டெவலப் ஆகுது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை சேவி, என்னை ஞாபகம் வச்சுக்கோ, அது இந்த ஊர்கா தொட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோ. நீ வந்து என்ன பண்ணுறன்னா, உன்னுடைய வாழ்க்கையை அழகாக வாழ், அதில் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு, டிவியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, தோஷங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் பார்த்துட்டுருக்கான்னு சொல்லு. எதுக்கெடுத்தாலும் நமக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், எல்லாம் அவன் பார்த்துப்பான்னா அப்புறம் நம்ம எப்படி உருப்பட முடியும்? சர்வேஸ்வரன் உலகத்தையே ரட்சிக்கிறவன் திருவேங்கட முடியான்னு சொல்கிறோம். அவனை ஏன் பூட்டி வைக்கிறீங்க? அந்த பூட்டி வச்சிருக்கிற திருவேங்கட முடியானது தன்னைத்தானே காப்பாற்றிக்க வைக்கலன்னா உன்ன எப்படியா காப்பாற்ற போகிறான்? உங்களுக்குலாம் கோபம் வரும், ஒரு வித்தியாசமான எண்ணம் வரும், என்னடா இது கழுவூர் நாராயணா இவரா பெரியாரான்னு. பட் அதனுடைய கான்செப்ட் தாத்பரியம் புரியணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா இந்த தேவையில்லாத ஒரு மேடு க்ரௌட் அதில் வராமல் இருக்கும். கோயில்னால் என்ன, நம்ம போகிற கோயில் எது, அதனுடைய பாரம்பரியம் என்ன, சரித்திரம் என்ன? ஆகவே இந்த கடவுள் என்ன சொல்றாரு, நிறைய வாட்டி கோயிலுக்கு வந்தான், இந்த பிச்சைக்காரன் ஏன் டெய்லி என்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிறான், கொஞ்சம் கடுமையா இருக்கும், அப்பதான் மனசுல பதியும், அதனால மன்னிச்சுக்கோங்க. இந்த பிச்சைக்காரன் ஏன் தினம் வந்து என்கிட்ட பிச்சை எடுக்கிறான்? இவனுக்கு தான் சரீரம் கொடுத்துருக்கேன், ஆத்மா கொடுத்துருக்கேன், ஞானம் கொடுத்துருக்கேன், புத்தி கொடுத்துருக்கேன், கைகாலெலாம் கொடுத்துருக்கேன், மூக்கு கண்ணு காதெல்லாம் கொடுத்துருக்கேன், மூளைன்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அந்த மூளையில் 2 சிப்பு வச்சுருக்கேன், 1 சிப்பு வந்து ஆன்மீகம், 1 சிப்பு வந்து ஹாஸ்பிட்டல். இந்த ஆன்மீகம்ன்ற சிப்பை யூஸ் பண்ணமானா அவன் கோயிலுக்கு வர வேண்டிய தேவையில்லை. அதாவது எது ஒழுக்கம், எது நியாயம், எது அதர்மம், எது தர்மம்னு தெரிஞ்சால் நீ கோயிலுக்கு போக வேண்டாம். அதே மாதிரி எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எப்படி வந்து பத்தியமாக இருக்கணும், எப்படி அபத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சதுன்னா அது ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டாம். இப்போ இந்த 2 இடத்துலையும் தான் கும்பல் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ இதை யூஸ் பண்ணல நம்ம. அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஏண்டா உங்களுக்கெல்லாம் நான் வந்து இத்தனை உள்ள ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்கேன், உலகத்தில் நல்ல இயற்கை வளங்கள்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் போய் எடுத்து ஆண்டு அனுபவிக்காமல் எப்பப்பார் திரும்பி எங்கிட்டயே வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, வெக்கமா இல்லையான்னு கேட்குறாரு. 3வது ரொம்ப முக்கியமாக ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்குலாம் 2 இன்ச் வயது தான் கொடுத்துருக்கேன் நான் முன்யோஜனையோட, ஆனால் அது ரொப்பறத்துக்கு 2-3 நீளம் கையை கொடுத்துருக்கேன். இந்த 2-3 நீளம் கையை வச்சுன்னா அந்த 2 இன்ச் வயது ரொப்ப தெரிலன்னா உங்களெல்லாம் கையால் ஆகாதுன்னு திட்டுவேன்றது. ஸோ இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கணும். இது வந்து பிடிக்காது ஜனங்களுக்கு, நான் பாப்புலர் ஆக முடியாது, திட்டுவாங்க. பட் ஜனங்கள் திருந்துறதுக்கு இதை யாருன்னாவத்தர் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால தான் நான் வந்து என்னால் பண்ண முடியும், அது மற்றவர்களால் பண்ண முடியாது, அதனால் நான் அது பண்ணுறேன்.
அதனால் இதை வந்து ஒரு ப்ரெஜிடிஸாக எடுத்துக்காமல் யாரையோ ஊன் பண்ணுறதாவோ தப்பாக சொல்கிறதாவோ எடுத்துக்காம யோசிச்சு பாருங்கள், நல்லது கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு வருவோம் இப்போ, ஏன்னா நான் வந்து சீக்கிரம் முடிச்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கேன். குரு பயிற்சின்றது வந்து அந்த ஏன் அதுக்கு பலன் அப்படின்னா, ஒரு ஒரு கட்டத்துலேயும் குருவுக்கு வந்து மாறுபட்ட பலன்கள் கொடுக்குற சக்தி இருக்குது எல்லா கிரகத்துக்கும். இந்த குரு பயிற்சி ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன்.